ஓடாது அப்புறம் வந்து ஏ சென்ட்ரல் தான் ஓடலாம் சி சென்ட்ரலாம் போகாது அப்புறமா இந்த மாதிரி நிறைய 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 விஷயங்கள் வந்து என்கிட்ட வந்து நிறைய நாளாக நிறைய பேர் சொல்லி இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து அப்படி இதை வந்து வரவேற்று அவங்க படமாக அவங்க ஏற்றுக்கிட்டு இந்த பொண்ணை வந்து அப்படி வரவேற்று என்னோட ஹீரோ அப்படி வரவேற்று எனக்கு வந்து இவ்வளோ லவ் கொடுத்ததுல எனக்கு என்ன பேசணும்னு தெரியல ஐ டிட் எக்ஸ்பெக்ட் திஸ் தேங்க்யூ இந்த படத்தில் என்னோட வயசுக்கு மேலான ஒரு கதாபாத்திரம் நடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது அது எல்லாருக்கும் இந்த எவ்வளோ ஆக்டர்ஸ்க்கு இப்படி கிடைக்கும்னு எனக்கு தெரில அது முதல் இந்த வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் இன்னொன்று இந்த டீம் வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பெரிய டீம் இருக்குலாம் கிடைக்காது எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் எனக்கு என்ன பேசணும் தெரியல But I'd say thank you so much. I've seen all the memes on Facebook and so many tweets and I feel so great that people are liking me so much and loving the film. And I think that's all. Thank you so much. I love Chennai. Chennai rocks. Thank you. படம் ரிலீஸ் ஆகி மூணு நாள் தான் ஆகுது ஆனால் ஓரளவுக்கு நம்ம ஜெயிச்ச மாதிரி ஃபீலிங் வந்துருச்சு பல நாள் போகணும் பல காசு வரணும் நம்ம ப்ரொடியூசருக்கு நிறைய காசு வரணுங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கேன் பட் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த படம் நல்ல கதை இல்லைங்க ஒரு சுதா ஒரு லேடி இயக்குனரால் இந்த மாதிரி படம்லாம் பண்ண முடியாது எதுக்கு வீணாக வேஸ்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு தமிழ் மக்கள் வந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் வருவாங்க அவங்களுக்கு மார்க்கெட்டே போச்சு மறந்துடுவாங்க ஒரு ஹீரோயின் பாக்ஸிங்கை வச்சு நீங்கள் வந்து எப்படிங்க பணம் எடுக்க முடியும் ஒரு லேடி பாக்ஸராக எப்படி நடிப்பாங்க தமிழில் தமிழில் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா ஹிந்தியில் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா மாட்டாங்க இல்லைங்க நான் அந்த படத்தில் காசு போட மாட்டேன் அப்படின்னு பல விஷயங்கள் நம்ம வந்து 4 வருஷமாக கேட்டு 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 எனக்கே என் மேலே நம்பிக்கை இல்லாத ஒரு ஒரு சூழ்நிலை வந்துச்சு என்னென்னா நாம் மட்டும்தான் எப்படி யோசிக்கிறோமா இல்லை உண்மையிலே இந்த கதையில் ஏதாவது திறமை இருக்கா அப்படிங்கிற ஒரு பல வாட்டி யோசிக்கும் போது கூட சுதா என் கூட இருந்தாங்க நம்ம ஃபோனில் அடிக்கடி பேசிப்போம் நான் வந்து டிஸ்ஹார்ட்னும் போது அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க அவங்க வந்து கோவப்படும் போதும் அவங்க டவுனில் இருக்கும்போது நம்ம வந்து அவங்கள பாராட்டுவோம் இந்த கூட்டத்தில் வந்து திடீர்னு சசிங்கிறவர் நம்ம ப்ரொடியூசரும் சேர்ந்துக்கிட்டு மூணு பேருக்கு அது இறுதி சுற்று தாயா அப்படின்னு ஒரு முடிவோடு தான் நம்ம இந்த படத்தை எடுத்தோம் ஆனால் இது எதுவுமே நடக்கலையே நம்ம தமிழ் மக்கள் என்னோட மரியாதையை காப்பாற்றதுக்கு மிக மிக நன்றி அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் அதை விட ஒரு ஒரு மனிதர் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு எங்க நேற்றுக்கு வந்து ஒரு ஒரு பத்திரத்தில் வந்து விமர்சனத்தில் 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்க சார் நம்ம படத்துக்கு 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்க சார்னு அவர் சொல்லவே என் கண்ணில் அப்படியே தண்ணி வந்துச்சுங்க ஒரு தமிழ்நாடு வந்து இதை காப்பாடும் அப்படின்னு ஏற்றுக்கிறது வந்து இதோட பெரிய பெருமை நம்மளால் வாங்கிக்க முடியாது எந்த நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் ஆனால் இது ஏன் படம் அப்படிங்கிற தமிழ்நாட்டு மக்கள் சொல்லும்போது அது ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் புல் அடிச்சு போச்சு நம்ம எல்லாருக்குமே சுதாவும் அதான் சொல்ல விரும்புகிறாங்க கேட்டேன் Thank you so much. I'm very, very moved and very humbled.